வணக்கம் நண்பா. பங்கு சந்தை அபாயங்கள் பகுதி 3. ஸ்டாக் மேனிப்புலேஷன் பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிக்காக சொல்லியிருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல பாருங்கள். சரி, இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேனிப்புலேஷன் இவ்வளோ நடக்குதுன்னு சொல்கிறீங்களே, இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இபிஎஸ்சியோ என்எஸ்சியோ சிபிஓ இல்லை மற்றவங்க ஏதோ அத்தாரிட்டிஸ்லாம் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன ஸ்டெப் எடுக்க மாட்டாங்களான்னு கேட்கலாம். அவங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கோங்கன்னா அதில் இருக்கிற எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் ரிஸ்க்குன்னு சொல்லி இது எல்லா ஃபேக்டர்ஸையும் கொடுத்துருக்காங்க. அன்சாலிகேட்டட் எஸ்எம்எஸ் டிப்ஸு, இமெயில் டிப்ஸு, இந்த மாதிரி டிப்ஸ் மூலிமா தான் உங்களை ஏமாற்றதுக்கு வழியே தவிர வேறு எந்த மூலிமாவும் உங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்றதெல்லாம் அவங்க நல்ல வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக கிளாஸஸ் வைக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் புதுசாக வரும்போது இது எதுவுமே தெரியாது. அதாவது குறிப்பாக நம்ம ஒரு பங்கில் பணத்தை போட்டுறோம், அந்த ஷேர் என்ன ஆகுதுன்னா கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்குன்னா நம்ம அந்த கம்பெனி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம், மற்ற எதை பற்றியும் கண்டுக்க மாட்டோம். ஏன்னா அதில் ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்குன்றதுனால அதில் நல்ல லாபம் வர வர ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து தான் அது வந்து ஃபேக்காக விலையை ஏற்றிருக்காங்க, அது விலை இறங்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். இல்லை விலை இறங்கிடும், இறங்குறதுன்றதால அது ஒரே நாளில் 20% ஃபஸ்ட் லோயர் சர்க்கியூட் இருக்கும். லோயர் சர்க்கியூட் மீன்ஸ் ஒரு பையர் கூட இருக்க மாட்டாங்க, ஒட்டு மொத்தமான அன்னையோட பர்சன்டேஜ் 20% ஆகிரும். அதிலேருந்து நீங்கள் கம்மியாகிட்டே இருக்கும் பர்சன்டேஜ், 10%, 5%. இப்போ பணம் குறையுது, நம்மள யாரோ எதை ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிய வரும்போது தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எல்லோரையும் தேடும். ஓகேங்களா? அதை தான் அவங்க ஆஃபீஸில் சொன்னாங்க, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வர வரைக்கும் நீங்கள் எங்களை தேடி வரல, உங்களுக்கு லாஸ் வந்துச்சுன்னு சொல்லி தான் இப்போ இங்கே வந்திருக்கீங்களே தவிர, இப்போ தான் இதெல்லாம் இப்போ தான் நீங்கள் ஏமாற்றப்பட்டதே நீங்கள் உணர்ந்துருக்கீங்க. அது மாதிரி இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பங்கு சந்தையில் விலை ஏற்றி பண்ணுறதுன்றது நிறைய நடக்குது. அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக முடியாது. நீங்கள் தான் இன்வெஸ்டர்ஸ் தான் கவனமாக இருந்துக்கணும். அதனால தான் நாங்கள் இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய வைக்கிறோம். அது உண்மை தான், நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. புதுசாக வரும்போது நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. புதுசாக வரும்போது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஏமாந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கே திரும்ப வரமாட்டோம். சரி, ஏமாத்தத்தை பற்றியே பேசுகிறீங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியுங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம படித்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதில் வரும். ஏன் நான் இந்த ஸ்டாக் மேனிப்புலேஷன் பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறேன்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருந்தாலும் பணத்தை விடுறது, அதாவது நம்ம பணத்தை மொத்தமாக விடுறது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேனிப்புலேஷனில் தான். எப்படின்னு பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்க ஒருத்தவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ஃபேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலிமா, ஒரு எஸ்எம்எஸ் டிப்ஸ் மூலிமாவோ அல்லது கால்ஸ் மூலிமாவோ அல்லது மெயில்ஸ் மூலிமாவோ இல்லை வேறு ஏதோ வெப்சைட்ஸில் சர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க, அதில் வர ப்ராஃபிட்டை பார்த்து கடை வாங்கிறதுக்கோ அதை ஜுவல்ஸ் அடகு வைக்கிறதுக்கோ இல்லை வந்து வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி எதையாவது அடகு வச்சு வைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே தயாராகிடுவாங்க. ஏன்னா அதில் வர பர்சன்டேஜ் அவ்வளோத்தரம் வருது, கம்பெனி இவ்வளோ நமக்காக உழைக்குது, நம்ம இதில் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறோம், இதை இவ்வளோ மாதத்தில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஒரு குவார்ட்டர், தட் மீன்ஸ் அந்த 3 மந்த்துக்குள்ளேயே. சரி, 3 மந்த்தை கனெக்ட் பண்ணி நான் அப்போ 1 மந்தில் அதில் வர ப்ராஃபிட்டை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, சில ஸ்டாக்ஸ் 10 டேஸ்லேயே வந்து ஷேர் ஹோல்டர்ஸு பெரிய பெரிய அந்த ஸ்கேமர்ஸ்லாம் எக்ஸிட் ஆகிற ஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையில் நம்ம போய் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, உங்கள் நாலேஜுக்கு இல்லாத வர ரெக்கமெண்டேஷன்ஸில் கொடுக்குற ஸ்டாக்ஸையோ அதாவது ஃபோரம்ஸ்ன்றது என்னென்னா, ரைட்டர்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க ஸ்டாக்கை பற்றி வந்து விஷயங்களை எழுதுகிறவங்க, அதாவது ஃபுல்லாக பாசிட்டிவாக எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸில் வரதுலையோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும், நம்மளோட பணம் பத்திரமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்டாக் மேனிப்புலேஷன் பற்றி நிறைய ஆர்டிக்கல் இருக்குது, அந்த ஆர்டிக்கல்ஸ் ஃபுல்லாத்தையும் படித்தோம்னா இந்த ஸ்கேம்ஸ் எல்லாமே எப்படி நடக்குது, இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்றது ஃபுல்லாக தெரிஞ்சிடும். அதில் நிறைய வேர்டிங்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சர்க்குலர் ட்ரேடிங் இருக்குது, பம்ப் அண்ட் டம்ப் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் வந்து நான் போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஏ ஸ்டாக் நல்லா கற்றுக்கோங்க. ஸ்டாக் எப்படி ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. ஈவன் தோ இதில் என்னென்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு 5 இயர்ஸாக இருந்த ஒரு மார்க்கெட்லேயே இருந்தவருக்கே அவர் நிறைய மார்க்கெட்டில் பணம் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் மேனிப்புலேஷன் நடக்கிறதுன்றது தெரியாது.
ஓகேங்களா. அவர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இழந்துட்டார். இழந்ததுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டில் இப்படிலாம் நடக்குதுன்றதும் அவருக்கு தெரியுது. ஏன்னா அவர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறார். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு கம்பெனி நல்ல மார்க்கெட் கேப் இருக்குது, ப்ரைஸ் ஸ்டாக் ப்ரைஸ் நல்லாயிருக்கு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் மற்ற ஹோல்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த கடன் கம்பெனி பார்த்திங்கன்னா நிறைய டெப்ட் இருக்குது, டெப்ட் டு ஈக்விட்டின்னு. இதில் போயிட்டு நம்ம திரும்ப சில விஷயங்களை சர்ச் பண்ணோம்னா, எந்த விஷயத்தில் அவங்க ஃபேக்காக வந்து நடந்துக்கிறாங்களோ அந்த விஷயத்துக்கு வந்து திஸ் டேட்டா நோல் அவைலபிள் அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளால் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா. சரி, மற்றதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி தான் அவரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 8 ருபீஸ்லேருந்து 430 ருபீஸ் போயிருக்கு. 430 430 78 ரூபாயிலேருந்து 430 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. அவர் 250 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தான் அவருக்கு ப்ராஃபிட் தான். இருந்தாலும் ப்ராஃபிட் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே வந்து கம்பெனி நல்லா தானே இருக்குது, க்ரோத் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட ஒட்டுமொத்த அமௌண்ட்டும் போச்சு ஓகேங்களா. ஸோ லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்டாக் மேனிப்புலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஸ்டாக் மேனிப்புலேஷன் பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.